அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி தற்போது என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படம் பிரீஃபா பார்க்கலாம். மார்க்க மஸ்கிப்படாமல் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை நன்மைக்காகவும் வசதிக்காகவும் தமிழக அரசு இன்னொரு அதிரடியான அறிவிப்பை கையில் எடுத்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மலிவான விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வராங்க. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிகை பண்டிகை முன்னிட்டு அடுத்த 2 மாதங்களுக்கு குறிப்பாக துவரம் பருப்பும் பாம் ஆயிலும் இலவசமாக வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது. இப்போதைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கு பாம் ஆயிலும் குறிப்பாக 2 கிலோ சர்க்கரையும் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க. இந்த மாதிரி பட்சத்தில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். பண்டிகை காலம் என்பதற்காக குறிப்பாக நுகர்பொருள் வாணிப கழகம் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு 60,000 டன் துவரம்பருப்பு, 1 லிட்டர் பாமாயில் பாக்கெட், 6 கோடி லிட்டர் பாமாயில் கொள்முதல் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். பொதுமக்களின் நன்மைக்காக இப்படி பல்வேறு அதிரடிகளை அரசு மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இன்னொரு முன்னேற்பாடுகளும் தமிழக அரசு செய்துள்ளது. அதன்படி 2 மாதங்களுக்கு கண் கருவில் சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் முறை நடைமுறையில் வரும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்னும் 2 மாதங்களில் கண் கருவிழி சரிபார்ப்பின் முறை வந்து கூடிய விரைவில் பிப்ரவரி மாதங்களுக்குள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். இப்போது கண் கருவிழி எங்கெங்கே கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னா சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, பெரம்பலூர் ஆகிய இடங்களில் தற்போது வந்து கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து இடங்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. தமிழக அரசின் மூலயமாக தமிழகம் முழுவதும் 35,000 ரேஷன் கடைகளில் இந்த திட்டங்கள் வந்து விரைவில் நடைமுறை கொண்டு வரும் என அறிவிக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி பட்சத்தில் சென்னையில் அமைச்சர் பேசிய போது ரேஷனில் விரல் ரேகை பதிவு செய்து பொருட்கள் வழங்கப்படும் நடைமுறை தற்போது உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். முதல்கட்டமாக கண் விழி பதிவு செய்து ரேஷன் பொருட்கள் பெறும் நடைமுறை 36,000 ரேஷன் கடைகளிலும் செயல்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பிப்ரவரி மாதங்களுக்குள்ள இந்த திட்டங்கள் வந்து அனைத்து இடங்களிலும் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டனர். இன்னும் 2 மாதங்களில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் வெளியாகணும் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி இன்னும் விண்ணப்பிக்காத நபர்கள் கட்டாயம் விண்ணப்பித்து விடுங்கள். விண்ணப்பித்த பிறகு அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரூபாய் 1000 கண்டிப்பாக கொண்டு சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு வரக்கூடிய மெசேஜ்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.